தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் புதுச்சேரியின் சில இடங்களில் அடுத்த 5 நாட்கள் வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்பு. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். ஜூன் 20 முதல் 29 தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர். சபாநாயகர் தலைமையிலான அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தில் கிடைத்துள்ள 40-40 என்ற வெற்றி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம். திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். போதிய அளவு தண்ணீர் இருப்பு இல்லாததால் வறண்டு காணப்படும் மேட்டூர் அணை. நடப்பு ஆண்டு காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் ஏமாற்றம். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக ஏமாற்றி வருவதாக பாமக அன்புமணி குற்றச்சாட்டு. எந்த மேடையில் வேண்டுமானாலும் விவாதிக்க தயார் என சவால். அதேபோன்று 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி சொல்லியே ஏமாற்றி ஏமாற்றி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் எந்த மேடையிலன்னா விவாதம் பண்ண நான் தயாராக இருக்கிறேன். யார் வேணால் வரட்டும். மாவட்டம் கன்சால்பேட்டையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து JCB மீது ஏறி நின்று இளைஞர்கள் போராட்டம். பெண்கள் கண்ணீர் மல்க போலீசாரின் காலில் விழுந்து கெஞ்சியதால் திரும்பி சென்ற அதிகாரிகள். வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடைபெற்றுள்ளதால் விருதுநகரில் வாக்கு மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும். டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் நேரில் மனு. ஈரோடு அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு ஸ்ட்ரெச்சர் வழங்க மறுத்த விவகாரம். இரண்டு பணியாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதோடு அவசர சிகிச்சை பிரிவு பணியாளர் பணி இடமாற்றம். தமிழகத்தில் கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என விஷம பேச்சு. வாங்க முடியுமா? எவனையா மறுத்து அடிக்க தெம்பு திராணி இருக்கா? கலவரம் பண்ணா பிஜேபி தமிழ்நாட்டில் கால் குன்ற முடியும். இவக்கெல்லாம் மேல உட்கார்ந்து காஜியை போட்டு அழைச்சவங்க ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு. இந்து மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் உடையார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பேரூராட்சி துணைத் தலைவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. குடிநீர் வசதி கேட்ட துப்புரவு பணியாளர்களை சாதி பெயரை சொல்லி ஒருமையில் திட்டிய புகாரில் நடவடிக்கை. கொடைக்கானலில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்த கார். வாகன ஓட்டுநரை கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறையினர். நடப்பாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு 2,54,000 பேர் விண்ணப்பம். ஜூலை 10 தேதி தரவரிசை பட்டியல் வெளியீடு. சென்னை திருவான்மியூரில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் போராட்டம் அறிவிப்பு. வியாழக்கிழமை DGP அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ இந்திய தூதரகம் உரிய ஏற்பாடுகளை செய்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. வரும் 24 தேதி தொடங்குகிறது 18th நாடாளுமன்ற மக்களவையின் முதல் கூட்டத்தொடர்.
ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சந்திரபாபு நாயுடு. தொண்டர்கள் ஆரவாரத்திற்கு மத்தியில் ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாரா சந்திரபாபு நாயுடு அனே நேனும் నా కర్తవ్యాలను శ్రద్ధతో అంతఃకరణ శుద్ధితో ఆంధ్ర முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடுவை ஆரத்தழுவி வாழ்த்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. பதவியேற்பு மேடையிலிருந்து அனைவருக்கும் கை கொடுத்து உற்சாகம். ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் பவன் கல்யாண். துணிதல பவன் கல்யாண் தனது சகோதரர் சிரஞ்சீவி கால்களில் விழுந்து ஆசி பெற்றார். நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட போது நலம் விசாரித்தார். ரஜினிகாந்த் கார்த்தோடு பிரத்யேகங்கா மாட்லாடுத்து உன்னாரு. இது பிரேம. சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் காரினி பலகரிஸ்துன்னாரு பிரதானி. வாரி தம்பதுன்னு வேதிக மீது அந்தர்னை பேரு பேரு நா பலக. ஒடிசா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் மோகன் மாஜி. மாஜி ஈஸ்வரங்க நாமரே சபத கருவச்சி ஜே மோ விதி द्वारा பிரதிஷ்டித ভারতর সংবিধান প্রতি শ্রদ্ধা ஸ்ரீ ரகுபர் தாஸ். பிரதமர் மோடி ஆரத்தழுவி வாழ்த்து. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை அழைத்து கண்டித்த அமித்ஷா. தமிழிசையின் விளக்கத்தை ஏற்க மறுத்து தான் சொல்வதை மட்டும் கேட்குமாறு அமித்ஷா கூறிய வீடியோ வெளியானது. பாஜக விவகாரங்களை பொதுவெளியில் பேசியதால் அமித்ஷா கண்டித்திருக்கலாம். செய்தியாளர் சந்திப்புகளை முறைப்படுத்துமாறு தமிழிசைக்கு அறிவுறுத்தல் எனவும் தகவல். சென்னை விமான நிலையத்தில் எல்லாம் நன்மைக்கே என சைகை காட்டிச் சென்ற தமிழிசை. அமித்ஷா என்ன கூறினார் என்கிற கேள்விக்கு கட்டை விரலை உயர்த்தி பதில். பெங்களூருவில் பிரபல கன்னட நடிகர் தர்ஷனின் கார்கள் பறிமுதல். கொலை வழக்கில் கைதாகி கஸ்டடியில் இருக்கும் நிலையில் போலீசார் நடவடிக்கை. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் 300 கோடி ரூபாய் சொத்திற்காக மாமனார் மீது காரை ஏற்றி கொலை செய்த பயங்கரம். 1 கோடி ரூபாய் கொடுத்து கூலிப்படையை ஏவி கொன்ற மருமகள் கைது. கேரள மாநிலம் கண்ணூரில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக பள்ளம் தோண்டியதால் திடீர் மண் சரிவு. வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. இருபத்தி 24 ஆண்டுகளுக்கு முன்னர் நடத்தப்பட்ட டெல்லி செங்கோட்டை தாக்குதல் வழக்கு. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட லக்ஷரி தொய்பா தீவிரவாதியின் கருணை மனுவை நிராகரித்த குடியரசுத் தலைவர். ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஒரு சவரன் 53,440 ரூபாய்க்கு விற்பனை.
டி20 உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த ஆஸ்திரேலிய பவுலர்களில் மிச்சல் ஸ்டார்க்கை முந்தைய ஆடம் சம்பா. நபிபியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் புதிய மைல்கல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் சுவாமி தரிசனம். செல்ஃபி எடுக்க உற்சாகம் காட்டிய ரசிகர்கள்.